வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காவை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். அது கூடவே ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளியை எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவை இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். வெண்டைக்காவில் உள்ள கொழக்கொழப்பும் போயிடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நம்ம வெள்ளை எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சமாக தட்டி சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போது நல்லா வதக்கியாச்சு. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அது கூடவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைனா நீங்கள் அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இதை நல்லா இப்போது கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்புலாம் நல்லா திக்காயிடுச்சு. வெண்டைக்காய்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் மேலே வேணால் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.